அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 2/8/2021 பிளவ வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, சூரிய உதயம் 6:04. சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேசம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பரபரப்பாக இருக்கும். இன்று நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆறுதலும் பெறுவீங்க. இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்கள் செயல்திறனுக்கு நல்ல பெயரும் எடுப்பீங்க. உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது உங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்துவீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். பணம் அதிக அளவில் சேர்க்க முடியும். பணத்தை பயனுள்ள வகையிலும் நீங்கள் செலவு செய்வீங்க. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்வீங்க. உங்களின் நேர்மையான அணுகுமுறை காரணமாக இருவரிடையே நல்ல புரிந்துணர்வும் இருக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் கடவுள் அருளால் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே ஸ்திரமானதாக இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நன்மையான பலன்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் பரபரப்பாக காணப்படுவீங்க. இன்று உங்கள் செயல்களை புத்திசாலித்தனமாக ஆற்ற வேண்டும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர்வதன் மூலம் அதிக அளவு திருப்தி காண்பீங்க. உங்கள் பணிகளை முடிப்பதற்கு இன்று பயனுள்ளதாக இருக்கும். இன்று உங்களுடைய நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். உங்களது தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. புதிய முதலீடு போன்ற முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணிவிடும் வெளிப்படையாக பழகுவீங்க. இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வையும் பராமரிக்க முடியும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களை நீங்கள் உற்சாகமாக வைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். நீங்கள் பிறரை மகிழ்விக்க முயற்சியும் செய்வீங்க. உங்கள் விதியை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் உணர்வீங்க. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் நன்மையை பெறலாம். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை இன்று அதிக பணிகள் இருக்கும். அது உங்களுக்கு கவலையை அளிக்கும். உங்கள் மேல் அதிகாரிகளுடன் சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை சிறிது ஏமாற்றத்தை அளிக்கும். பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க பண விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியற்ற உணர்வு காரணமாக உறவில் திருப்தியின்மையும் இருக்கும். நீங்கள் உங்கள் துணியிடம் உணர்ச்சி வசப்படுவீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரலாம். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. எல்லா விஷயத்திலையுமே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனை தவிர்க்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். இன்று உங்களுடைய பணியிடத்தில் சக பணியாளர்களால் சில தொல்லைகளும் ஏற்படும். பணிகளை மேற்கொள்ளும் போது பொறுமை அவசியம். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை சிறிது ஏமாற்றம் அளிக்கும். அதிகரிக்கும் செலவுகள் காரணமாக நீங்கள் கடன் வாங்க நேரலாம். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் தொடர்பாடலில் உள்ள இடைவெளி காரணமாக உங்கள் துணியுடன் இருந்து கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். இருவரும் எதிரெதிரான கருத்துக்களையும் கொண்டிருப்பீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் பதட்டம் காரணமாக கால்வலியும் ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பானதாக பராமரிக்கலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களின் நம்பிக்கையை பெறுவீங்க. உங்கள் இனிமையான வார்த்தைகளால் உங்கள் நண்பர்களை மகிழ்விப்பீங்க. இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன் அளிக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியில் உங்கள் செயல்திறன் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை உங்களின் சம்பாதிக்கும் ஆற்றலும் உயரும். நிதிநிலைமையை செழிப்பாக இருக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இன்று உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களையும் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக இன்று நீங்கள் ரொம்பவே நன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய சந்தோஷமான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்று சுமூகமான பலன்கள் கிடைக்கும். சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. அனைத்து விதத்திலையுமே மகிழ்ச்சி இருக்கும். உங்கள் செயல்களில் தன்னம்பிக்கையும் இருக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்கள் திறமையின் மீது இருக்கும் நம்பிக்கை காரணமாக கடினமான பணிகளையும் நீங்கள் விரிவாக முடிப்பீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மூலம் பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்கள் சேமிப்பில் கணிசமான தொகை சேரும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணியிடும் நல்லுறவை பராமரிப்பீங்க. இதன் மூலம் உங்கள் துணையின் நம்பிக்கைக்கு ஆளாவீங்க.
இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாளாக இன்று இருக்காது. இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தல் அல்லது தள்ளி போடுதல் ரொம்பவே நல்லது. பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை உங்களின் செயல்திறனுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது. நீங்கள் பணியிடத்தில் மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. வரவு செலவு ஆகிய இரண்டுமே கலந்து காணப்படும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் நல்லிணக்கம் காண நீங்கள் அனுசரணையான போக்கு மேற்கொள்ள வேண்டும். இதனால் இருவரிடையே மகிழ்ச்சியை பராமரிக்க இயலும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். எண்ணெய் இல்லாத உணவு வகைகளை உட்கொள்வது ரொம்பவே நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும். உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் பல சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும். இன்று உங்களுடைய பணியின் காரணமாக பணியில் மும்மரமாக இருப்பீங்க. என்றாலும் உங்கள் திறமை காரணமாக உங்கள் பணிகளை செவ்வனை ஆற்றுவீங்க. இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை இன்று வரவு செலவாகிய இரண்டுமே இணைந்து காணப்படும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணியுடன் எதிர்மறை உணர்வுகளை வெளிப்படுத்தாதீங்க. இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக வேலை காரணமாக சோர்வு இருக்கும். தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதனால் அசௌகரியமாக உணர்வீங்க. தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்கள் வளர்ச்சி குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். புதிய மனிதர்களை சந்தித்து புதிய அனுபவம் பெறுவீங்க. புதிய தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொள்வீங்க. இன்று உங்களுடைய பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் திறமைக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை பண வரவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியானதாகவும் இருக்கும். கையில் இருக்கும் பணம் கொண்டு உங்கள் தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் இனிமையான அணுகுமுறை மூலம் உங்கள் துணியை மகிழ்விக்கும். உங்கள் துணியின் உறவை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்வீங்க. இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. மகரம் ராசி நண்பர்களே, இன்று சாதகமான பலன்கள் கிடைக்க உகந்த நாள் அல்ல. இன்றைய சவால்களை திறமையுடன் சமாளிக்க பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை நீங்கள் கவனமுடன் பணியாற்ற வேண்டும். சில தடைகளும் இருக்கும். அதனால் நேரம் கூட செலவாகலாம். சுமூகமான சூழ்நிலைக்கான திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கும். அதிக செலவுகள் சுமையானதாக இருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை ஒன்று குறித்து உங்கள் துணையை சமாளிப்பதால் கடினமாக உணர்வீங்க. கருத்து வேறுபாடு காரணமாக உபயோகமற்ற பேச்சு இருக்கும். நீங்கள் கருத்து வேறுபாட்டை நீக்கி பரஸ்பரம் பிரச்சனையை தீர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் குழந்தையின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்வீங்க. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று எதிர்பார்க்கும் பலன்கள் கிடைக்காது. அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சியை சார்ந்து செயல்பட வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று அதிக பணிகள் காரணமாக உங்களுடைய பணிகள் பதட்டமானதாகவும் இருக்கும். இன்று ஓய்வெடுக்க சிறிது நேரமும் கிடைக்கும். பணிகளை திட்டமிட்டு அதன்படி பணியாற்ற வேண்டும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை நிதிநிலை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை அளிக்கும். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீங்க. இது உங்கள் துணையுடனான உறவையும் பாதிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று அமைதியின்மை காரணமாக மனதில் பதட்டம் இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும். மீனம் ராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமானதாக இருக்கும். உற்சாகமான ஆற்றல் நிறைந்து காணப்படும். விளைவுகளை எதிர்பார்க்காமல் செயல்களை செய்வதன் மூலம் வெற்றி கிடைக்கும். இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியிடச் சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. அதிக பணிகள் இருக்கும். சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும். இன்று உங்களுடைய நிதிநிலையை பொறுத்தவரை வீட்டு புனரமைப்பிற்கான பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். அதனால் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கும். நெருங்கிய உறவினர்கள் நலனுக்காக நீங்கள் அதிக அளவு பணம் செலவு செய்ய நேரலாம். இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதில் சில பிரச்சனைகளும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடிய வகையிலும் இருக்கும். இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் கால்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அளவு கவனம் செலுத்த வேண்டும்.
இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மரியாதை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.